என்னோடய பேர் வந்து விஜயலட்சுமி. நான் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய கம்பெனி பேர் வந்து திரு வேங்கையம்மன் தோல் ஆராய்ச்சி நிலையம். நாங்கள் மெயினாக ஒர்க் பண்ணுறது வந்து திருநீற்றுப்பச்சிலையிலேருந்து எந்த மாதிரி மூலக்கூறுலாம் வந்து கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது சுவாசக்கோளாறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து இப்படி குணப்படுத்துதுன்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி செஞ்சோம். அந்த ஆராய்ச்சியில் வந்து திருநீற்றுப்பச்சிலையிலேருந்து ஒரு 53% வந்து இந்த நோய்க்கு வந்து குணப்படுத்துகிற மாதிரி ஒரு மூலக்கூறு இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினரி யூனிவர்சிட்டியில் வந்து நாங்கள் இதை ஆரம்பித்து வச்சது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து வைரஸில் வந்து செஞ்சு பார்த்தா அது இன்னும் அதிகமாக எப்படி க்யூர் ஆகுதுன்ற மாதிரி செஞ்சு பார்க்கணும் ஃப்யூச்சர்லன்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் வச்சுட்ருக்குறோம். ஆனால் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இந்த மூலிகை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா இது வந்து மற்ற நோய்க்கு, கொரோனா மட்டும் இல்லை, கொரோனா போயிடுச்சு, மற்ற நோய்கள் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெங்கு வந்துட்டுருக்குது, நிஃபா வைரஸ் வந்துட்டுருக்குது, மற்ற எல்லா நோய்களுக்குமே இது வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ஒரு ஆராய்ச்சியும் செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணமும் தேவைப்படுது இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்காக. அதற்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இந்த மூலிகையில் வந்து மக்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துங்க, இதனால் வரைக்கும் திருநீற்றுப்பச்சிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் பிரின்சிபல் மாலிகுல் இருக்குதுன்னே தெரியாது, விவசாயிகளுக்கும் வந்து இதனை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த மாதிரி அலோபதி மருத்துக்களுக்கு இது ஒரு மாற்று மருந்துன்றது சொல்கிறதுக்கு நாங்கள் வரலை, ஆனால் இதனாலேயும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, சுவாசக்குழாய் பிரச்சனைகளுக்கும் நல்லது நடக்குதுன்னும்போது இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும், என்னோடய மெயின் மோட்டோ வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால ஒரு புது டெக்னாலஜியை இந்த மூலக்கூறு மூலமாக கொண்டு வந்தால் மக்களுக்கு பயன்படுன்றது மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம். இது இப்போ வந்து இந்த மூலிகை வந்து யாருக்குமே, இப்போ எனக்கு ஒரு 10 கிலோ ஒரு மூலிகை வேணும், இந்த திருநீற்றுப்பச்சிலை வந்து ஆராய்ச்சி பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு வேணும்னாலும் எங்களால் வாங்க முடியல. அப்போ இது மக்களுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் ஒரு மாற்று மருந்தாக சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு சொசைட்டிலேயோ இல்லை ஒரு சந்தைகளில் வந்து விற்பனை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து வச்சுருக்கிறோம். அதனால் இந்த செடியை வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, இது பேர் வந்து திருநீற்றுப்பச்சிலை, பொட்டானிக்கல் நேம் வந்து சொன்னாக்கா ஒசிமம் பெசிலிக்கம்னு சொல்லுவாங்க. இந்த விதை வந்து சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம இந்த குளிர்பானங்களில் வந்து குளிரூட்டிக்கு பதிலாக இதை பயன்படுத்துகிற ஒரு விதையாக இருக்கும். அந்த விதையும் இந்த விதையும் பார்க்க வந்து ஒரே மாதிரியாக இருக்குமே தவிர்த்து, ஆனால் ரெண்டுமே தனித்தனி பிளான்ட் தான் இது. அந்த விதையை வச்சு நாங்கள் விளைவிச்சு அந்த தழையை வந்து நாங்கள் வந்து சித்தா இன்ஸ்டியூஷனில் கொடுத்து சர்டிஃபிகேஷனுக்காக அனுப்பிச்சினோம். அப்போ அது வந்து திருநீற்றுப்பச்சிலை கிடையாதுனோ, நாங்கள் திருநீற்றுப்பச்சிலேருந்து விளைவிச்ச செடியிலேருந்து வர்றது தான் வந்து 100% வந்து இந்த மூலிகைகள் மூலிருந்து சாப்பிட்டாக்கா 3 நாள்லேயே வந்து குணப்படுத்துகிற மாதிரி நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களை சுத்தியர்களுக்கும் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். இப்போ இந்த செடியை வந்து டாக்ஸிட்டி லெவல்னு சொல்லுவாங்க பயாலஜியில், எவ்வளோ வந்து நம்ம கன்சியூம் பண்ணாக்கா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செல்கள் வந்து சாகுதா இல்லை அதற்கு பதிலாக வந்து குணப்படுத்துதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 மைக்ரோகிராம் லெவலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொன்னோம்னா அந்த லெவலுக்கு சாப்பிட்டாவே 100% வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்ஸிட்டி டெஸ்ட்டும் செஞ்சு பார்த்துருக்கோம். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் இந்த செடியை எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னும்போது ஒரு 2-3 தழை காலையில் எழுந்த உடனே சாப்பிட்டுட்டு சுடுத்தண்ணி குடித்தாவே அவனுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சளி பிடிச்ச மனுஷனோ இல்லை தும்பல் உள்ளவனோ இல்லை சளி ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவன் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு 3-5 வேளை சாப்பிட்டுட்டு சுடுத்தண்ணி குடிக்கணும். நீங்கள் இதனால் கறி சாப்பிடக்கூடாது இல்லை ஏதாவது பற்றி இருக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த தழையை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மற்ற சாப்பாடுகளும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது இப்போ எனக்கு தேவை, இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்குது, இப்போ நான் எங்கே போய் வாங்குறதுனா எங்கேயுமே இங்கே அவைலபிள் இல்லை, யாருக்குமே இது தெரியாது, திருநீற்றுப்பச்சலைன்றது நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க, எங்கேயும் தெரியாது, வீட்டில் விளை வச்சாங்கன்னா பரவாயில்ல, இது சராசரியாக ஒரு மனுஷன் வீட்டில் வளர செடி தான், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நான் என்ன கேட்குறேன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் தயவு செய்து இதை பயிரிட்டு எங்கக்கிட்டே கூட கொடுங்க, நீங்கள் கூட விற்க தேவையில்லை, நீங்கள் எங்கே மார்க்கெட் போகணுன்ற அவசியம் அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதை ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மற்ற நெல்பயிரோ இல்லை மற்ற விவசாயிகள் மற்ற என்னென்ன பயிர் வகைகள் செஞ்சாலுமே அதை லாஸ் ஆகலாம். இது வந்து நீங்கள் ஒரு தடவை பயிர் வச்சிங்கனாவே போதும், அடுத்த தடவை வந்து அந்த செடியிலேருந்து வர விதைகளே வந்து திரும்ப விளைஞ்சு முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் அப்போ செடி வந்து நீங்கள் ஒரு தடவை பயிர் வச்சிங்கனாவே போதும், அடுத்த தடவை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியங்களும் இல்லை. இந்த மூலிகைகள் வந்து நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ சும்மா கடைக்கு போனீங்கனாவே போதும், 10 ரூபாய்க்கு கூட கொடுக்க மாட்டுறானுங்க அவங்க. ஸோ அதோடய விலைகள் இருக்குது. அந்த லெவலுக்காவது நீங்கள் விற்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்குமே இது போய் சேரணுன்றது தான் என்னோட மோட்டோ. இது என்னோட ஸ்டார்ட் அப்போட மோட்டோவே வந்து திருநீற்றுப்பச்சிலையோட அவேர்னஸ் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணலாம். ஏன் இந்த ஒரு செடி இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போது ஒரு மருந்து எடுத்திங்கனாவே
எந்த ஒரு பெண்ணுக்கும் இல்லை குழந்தைகளுக்கும் இல்லை கர்ப்பிணிகளுக்கும் சாப்பிடக்கூடாது, இல்லை அவங்களுக்கு வந்து ஃபிசிஷியனோட சஜஷன் இல்லாமல் சாப்பிடாதீங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போது இந்த நோய் வந்து ஜிக்கா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் அவுட் பிரேக்கான ஒரு நோய்க்குமே வந்து இந்த இந்த திருநீற்றுப்பச்சிலிருந்து ஒரு எசன்ஸை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து க்யூர் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கு வர கோவிட் மாதிரியே ரன்னிங் நோஸ் உள்ள ஒரு நியூ காசல் டிசீஸ் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, என்டிவின்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸ்க்கும் வந்து இது க்யூர் ஆகிற மாதிரி நாங்களும் செஞ்சு பார்த்துருக்கோம். மற்ற சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ரிசல்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோழிகளோட மெயின் மோட்டை என்ன இருக்குது, நம்ம உணவாக சாப்பிடும்போது அதோட வெயிட்டேஜ் தான் ஃபார்மர்ஸ் பார்ப்பாங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரிசர்ச் ஆர்டிகல்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு, ஆர்என்ஏ வைரஸில் வர நோய்களுக்கு மாற்று மருந்துன்றது எதுவுமே கிடையாது, இது வரைக்கும் இல்லை. அதுக்கு மாற்று மருந்தாக எதாவது யோசிப்பாங்கனாக்கா வேக்சின் தான் ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. எப்பவுமே ஒரு நோய்க்கு வந்து மருந்து தான் பெரிய தீர்வாக இருக்கும். எப்பவுமே வந்து தடுப்பூசி வந்து தற்காலிக தீர்வு தான், அது மருந்து தீர்வு தான் மெயின் தீர்வு அது. அப்போது இந்த மாதிரி ஒரு மூலிகளை சாப்பிட்டாக்கா அந்த நோய் சரியாகுதா இல்லை சாகுதா, அந்த பற்றிய கான்செப்ட்லாம் நான் வரவே விருப்பப்படலை. இப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் இதை என்ன மாதிரி பண்ணோம்னாக்கா, கோவிட்ன்றது ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் வந்து பைண்டிங் பார்ட்னர்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக சொல்லும்போது. அது ஸ்பைக்ன்ற ப்ரோட்டீன் தான் வந்து நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செல்லோட AC2ன்ற ரிசெப்டர், அதாவது தொண்டைக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்னரோட சேர்ந்து வந்து பைண்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி புரிய வைக்குது, சராசரி மனுஷன் எப்படி புரிய வைக்குதுனாக்கா, இப்போது இந்தியாவில் ஒரு பார்டரில் ஒருத்தர் நிற்கிறாங்க, வாகா இலை பாகிஸ்தான் பார்டரில் ஒரு பார்டர் நிற்கிறாங்க, ரெண்டு இடத்துல ஒரு சோல்ஜர் நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் கை கொடுத்ததுக்கப்புறம் இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட அப்புறம் தான் வந்து உள்ளே வந்து ஒரு மனுஷன் வந்து உள்ளே விடுவாங்க. அதே போல தான் கோவிடில் ஒரு வைரஸுக்கும் மனுஷனுள்ள ஒரு வைரஸ்க்கும் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் ஆனால் தான் அந்த அது உள்ள மூலக்கூறு ஆர்என்ஏன்ற மூலக்கூறு வந்து ரிலீஸ் ஆகும். அப்போது திருநீற்றுப்பச்சலையில் இருக்க ஒரு மூலக்கூறு என்ன பண்ணுதுன்னா ரெண்டு பேரையும் கை கொடுக்க விடாமல் தடுத்து நிற்குது. அப்போ அந்த தடுத்து நிற்கிறதுக்கு பேர் வந்து இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் மாலிகுல் இன்ஹிபிட்டர். ஸோ இந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுற அந்த இன்ஹிபிட்டர் மாலிகுல் தான் வந்து என்னன்னு எங்களோட கண்டுபிடிப்பாக செயல்படணும். இப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் பேசிக்காக வந்து நான் பயோஃபிசிக்ஸ் நாங்கள் என்னுடைய பிஹெச்டி வந்து ஜெர்மனியில் முடிச்சிருக்கோம். எங்களோட மெயின் தீமே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு நோய் எப்படி உருவாகுது அதுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கலாம்ன்றதுனால. ஸோ எங்களுக்கு இந்த டெக்னிக் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஆனால் ஏன் நீங்கள் திடீர்னு திருநீற்றுப்பச்சலையில் போகணும் அப்படின்னாக்கா, நான் திரும்பவும் சொல்கிறேன், அலோபதிக்கு நான் மாற்று வருந்து நான் எதுவும் சொல்ல வரல. ஏன் நம்ம சித்த மருத்துவ மூலிகளில் வந்து நிறைய வந்து ஏன் லாக் ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதோட மெக்கானிசம்ஸ் நமக்கு தெரியல. இயற்கையாகவே ஒரு ஒரு இலைகள்லேருந்து ஒரு மூலக்கூறு தனியாக பிரிச்செடுக்க முடியாது, ஏன்னா அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. அப்போ லக்கியிலே இதில் வந்து ஒரு ஒரு மெத்தடில் வந்து நாங்கள் பிரித்து எடுத்துருக்குறோம் ஒரு மூலக்கூறு, அதையும் செஞ்சு பார்த்தோம். அதுலேயும் வந்து 53% வந்து ரீப்ரொடியூசபிள் ரிசல்ட்ஸ், அதாவது ஒரு ஒரு சோதனையை ஒரு தடவை செஞ்சால் மட்டும் போதாது, அதை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டில் செஞ்சு பார்க்கணும், அது வருதான்னு சொல்லி பார்க்கணும். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன். இப்போ இந்த மூலிகைகளை நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது இதோட விரலண்ட், அதாவது அந்த வாசனைகளும் சரி இல்லை அதோட ஷேப் அந்த இலையோட உருவமும் சரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து தோட்டக்கலை திருவண்ணாமலையில் இல்லாமல் சென்னையில் இருக்க தோட்டக்கலை இதுலேயும் வந்து ஒரு 400 செடி வாங்கணும். அப்போ அங்கே இருக்க மக்களே சொன்னாங்க, திருவண்ணாமலேருந்து வர செடி வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்குது, எசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், மற்ற மாவட்டத்திலேருந்து வர செடி வந்து அந்தளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதை பற்றின ஸ்டடி எனக்கு தெரியல. ஆனால் இப்பொழுதுக்கு திருவண்ணாமலையில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் நீங்கள் செடியை விளைவிச்சு எல்லாருக்கும் போகணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஏன் நீ கோவிட் போயிடுச்சு இப்போ ஏன் ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரி எல்லோரும் எனக்கு கேட்டாங்க. கொரோனா காலத்தில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டுன்னு, ஆனால் அதில் வந்து நிறைய ஃபேக்கான அலிகேஷன்ஸ் இல்லை, நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் கொரோனா மருந்து அப்படின்னு சொன்னதில்ல நான் சொல்கிறது அப்போ பெருசாக எடுபடலை. அப்போது வந்து இதுக்கு முழுசாக ரிசல்ட்ஸை எடுத்தால் தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு சயின்டிஸ்ட்டாக என்னுடைய பொறுப்பாக இருந்தது. ஆனால் இப்போ நான் இதுக்கு நிறைய பண தேவை பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் வந்து நிறைய வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்கும்போது, அப்போ நான் அவங்களுக்கு என்னுடைய பிச்டெக் வந்து என்னுடைய ரிசல்ட்ஸ்லாம் நாங்கள் காட்டினபோது அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ரிசல்ட்ஸே போதும், இந்த ரிசல்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீ பேக்காக கொடுங்க இல்லைன்னா ஒரு கஷாயமாக கொடுங்க, இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வச்சு கொண்டு போங்க, FSSI சர்டிஃபிகேட் இல்லை மற்ற ஏதாவது வச்சு நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் மூலியமாக நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்க, நீங்கள் யார்கிட்டையும் காசு டிபெண்ட் பண்ண தேவையில்லை, இந்த மாலிகுலை வந்து நீங்கள் பேட்டன்ட் பண்ணி ட்ரக்காக கன்வெர்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது இன்னும் ரொம்ப லாங் பீரியட் ஆகும், இதுக்கு காசு வந்து அதிகமாக கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு மருந்தையுமே வந்து நீங்கள் பேட்டன்ட் பண்ணால் தான் அதுக்கு வந்து மக்களுக்கு பயன்பட முடியும், என்னோடய உரிமையாக ஆக்க முடியும். ஆனால் நம்ம இயற்கையாகவே உலகத்தில் என்ன நம்ம ரூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, எந்த மூலிகைகள்லேருந்து வர மாலிகுலுமே வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது, இயற்கையாகவே மூலிகைகளையும் பேட்டன் பண்ண முடியாது, அதில் வர மாலிகுலையும் பேட்டன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கவர்மெண்ட் ரூல் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது என்னோடய விருப்பமும் வந்து அதை பேட்டன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எல்லாருமே வந்து மூலிகளை பேட்டன் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய விருப்பம். எத்தனை பேருக்கு உங்களால் ஒரு அரிசி வேணும் அப்படின்னும் போது எத்தனை பேருக்கு எல்லோரும் உங்களுக்கு பேட்டன் பண்ணிச்சிருக்காங்க, இல்லை எல்லாருக்குமே எல்லாரும் போய் சேரும் தான், இது உணவுப் பொருள் அத்தியாவசிய உணவுப் பொருளாக மாற வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, எத்தனையோ வகையான நோய்களுக்கு இன்னும் மருந்து கிடைக்கவே இல்லை, அந்த மருந்துக்கு இது ஒரு மாற்று மருந்தாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு என்னோடய விருப்பம். அது எப்படி நீ சொல்கிற, எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கான ஒரு ஆராய்ச்சி கூடமோ இல்லை
கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருந்தாக்கா எங்களால் அதை வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும். என்னால் மட்டும் இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவான ப்ரொஃபஸர்ஸுங்க, அதுக்கு தேவையான ஒரு பண வசதிகளோ எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களால் கண்டுபிடிச்சி தர முடியும். அட்லீஸ்ட் இருக்கா இல்லையான்ற ஒரு ரிப்போர்ட்டை தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அதுக்கே நான் பாதி தூரம் ஓடி 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 சலிச்சு போயிட்டு தான் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து போய் நிற்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எல்லா விவசாயிகளும் இதை விளைவிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கிட்ட தான் கொடுக்கணும்ல, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சந்தைக்கு கொண்டு போங்க, உங்களால் முடியல எங்கிட்ட கொடுங்க, நான் சந்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்றது தான் நான் சொல்கிறேன். அதை நான் இது எவ்வளோ விலைக்கு விற்கலாம், இல்லை எத்தனை காலமாகும், எவ்வளோ நாளில் பயிர்வச்சு விலைக்கு முடியும் அப்படின்னிங்கன்னா ஒரு விதை போட்டு ரெண்டு வாரத்துலேயே வந்து அந்த நாற்று மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த நாற்று வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்து திரும்ப பக்க வழி, அதாவது மிளகா நாற்றுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதே மாதிரி இதை எடுத்து நீங்கள் பக்க வழியில் நான் நடத்து வச்சிங்கனாக்கா ஒரு செடி வந்து ஒரு விளைச்சல்லையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து ஒரு மூணு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வந்து தழை வந்து விளைவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். சரி, இது எவ்வளோ விற்கலாம் அப்படின்னீங்கன்னாக்கா இப்போ வந்து சைனாவிலலாம் வந்து இது தாய் பெசில்னு சொல்கிறாங்க, இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்குது. ஈவன் நான் ஜெர்மனியில் நான் படிச்சுட்டு இருந்தேன் என்னோடய பிஹெச்டி, அங்கேயுமே இருக்குது இந்த தழை, சலட் லீஃபாக டெய்லி சாப்பிட்றாங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், அந்தோட டேஸ்ட்டோ இல்லை அந்த ஷேப்போ கம்ப்ளீட்டாக திருநீற்று பச்சிலை விட வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் சயின்டிஃபிக் நேமோ இல்லை இங்கிலீஷ் நேமோ சொல்லும்போது ஸ்வீட் பெசில், தாய் பெசில் அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி சொல்லிகிட்ருக்குறோம். இப்போது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து மஞ்சள் உபயோகிக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மஞ்சள் உபயோகிக்கிறதுன்றது நம்ம நாட்டில் தான் வருது, ஆனால் பேட்டண்டாக இன்னொருத்தட்ட இருக்குது. ஆனால் அந்த குர்க்குமின்ற ஒரு இது வந்து எத்தனை ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்ற மாதிரி இருக்குது. அப்போ திருநீற்று பச்சிலேருந்து எத்தனை ப்ராடக்டாக நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் வந்து என்னோடய எக்ஸாம்பிளாக ஒரு சயின்டிஸ்ட்டாக நான் என்ன சொல்லலாம், இன்ஹேலருக்கு பயன்படுத்தலாம். ஏன் இன்ஹேலருக்கு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து சாப்பிட்ற மருந்து இந்த பக்கமாக போகுது, மூக்கு வழியாகவும் வாசனை போகணும். அது அப்போ ஒவ்வொரு மூலக்கூறும் ஒரு ஒரு வழியாக பாய்ந்தால் தான் அதோடய எஃபெக்டிவ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட்ற வழியாக போச்சுனாக்கா லங்ஸ்குள்ளே போயிட்டு அது பிரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. மூலக்கூறு வந்து எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போய் பைண்ட் ஆகிறதா என்னோடய கான்செப்ட். அப்போது எந்தெந்த வகையான நோய்களுக்கெலாம் இது பரவுன்றது டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் தெரியும். இது அப்போது நம்ம நார்மலாகவே நம்ம உடம்புக்குள்ளே நம்ம சராசரி மனுஷன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாளும் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, டிவி ப்ராப்ளம் இருக்குது. சாதாரணமாகவே சும்மா அப்படி போய் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு இல்லை தண்ணி சேஞ்ச் ஆச்சுனாவே சொல்கிறாங்க, தொண்டை கட்டிக்கிச்சின்னு ஏதோ சொல்கிறேன். அப்படி இருக்கிற மாற்று மருந்து தான் ஏன் இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய கேள்வி. அது அதை நான் எதை வச்சு சொல்கிறேமா அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச ரிசல்ட் வச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களே நான் கொடுத்து பார்த்தேன், கோவிட் டைம்லேயும் நான் கொடுத்து பார்த்தேன். எந்த லைசன்ஸ் இல்லாமல் நீ ஏன் கொடுத்து பார்த்தேன்னா கேட்டிங்கனாக்கா, என்கிட்ட இருக்க பேசிக் ரிசல்ட்ஸ் வச்சு என்கிட்ட இருக்கிறத என்னை சுற்றி இருக்க நம்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க நான் கண்டுபிடிச்ச ரிசல்ட் நான் கொடுத்து பார்த்தேன், க்யூர் ஆச்சு. அது என்னோட ஒரு பெஸ்ட்டாக நான் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இது அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும்னா கண்டிப்பாக திரும்ப நான் கேட்குறது கவர்மெண்ட் கிட்ட, இதை நீ எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா இந்த ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த நோய்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களும் நம்ம செஞ்சு பார்க்கணும்னா இந்த பயோசேஃப்டி லெபார்டரி 3 or 4 சொல்லுவாங்க, பிஎஸ்எல் 3 or 4. இந்த லேப் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்கா, இப்போ சைனாவில் கொரோனா வந்து அவுட் பிரேக் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நோய் உருவான இடம் அந்தே லேப் தான். இப்போது ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா ஒருலேருந்து ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரின்னு சொல்கிற அவங்ககிட்டயே ஒன்று இல்லை, ரெண்டு இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் மினிமம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு இடத்துல இந்த லேப் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் இந்த லேபில் டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை எத்தனை பேர் வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல, ஜீரோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா பெரிய பெரிய கண்டிப்பாக இந்த லேபை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும், அந்த லேபை செலவு பண்ணி ஒருத்தனால் தனியாக கண்டுபிடிச்சி செய்யவும் முடியாது, அது கவர்மெண்ட்டுக்கு நிறைய பர்மிஷன்ஸும் வாங்கணும். அதே போல் இதில் நிறைய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க டைப் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கிற மருந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க போட்டுக்கிறாங்க. அப்போது அவங்களோட க்யூ வந்து ஸ்லாட் வந்து லாங்கர் பீரியடாக போயிடுது. அப்போது நம்ம ஸ்லாட் போய் புக் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது. அப்போது என்னுடைய இப்போ மாலிக்குள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும்போது அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக சொல்கிறாங்க, ஒரு 2 or 3 months. அதுக்குள்ளவே அது எக்ஸ்பைரி ஆகிடுது அந்த மாலிக்குள். எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் வந்து மிளகா வாங்குறீங்க, மிளகா வாங்கி வச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு அந்த அதே வீரியத்தன்மையோடு நீங்கள் 1 or 2 இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அது நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு வச்சுருந்தாலும் அந்த மிளகா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த காரத்தன்மை குறைய தான் ஆரம்பிக்கும். மிளகு வந்து அதே போல் தான், மிளகும் அதே தான் சொல்லுவாங்க, காரத்தன்மை குறைஞ்சிட்டு தான் இருக்கும். அதே தான் இதுவும் சொல்கிறேன், அதோட எஃபெக்டிவ் மாலிக்குள் கம்மியாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதான் இறக்கி ஓடுது. அப்போ இதுக்கு என்ன தான் மாற்று வருது இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தழையை பிரித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க, அது போதும். சயின்டிஃபிக் ப்ரூஃபுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எப்போ நீங்கள் லேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறீங்களோ அப்போ நாங்கள் உடனே தழையை பிரித்து உடனே டெஸ்ட் பண்ணி 2 or 3 டெஸ்ட் பண்ணி அப்போ செஞ்சு அந்த ப்ரூஃபை நாங்கள் காட்டுவோம். இதுதான் எங்களுடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. இப்படி தான் எங்களால் பண்ணி, ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, எந்த மாலிக்குள் எந்த மெக்கானிசம் எப்படி பிரேக் பண்ணாக்கா இந்த நோய் குணப்படுத்துறதுன்னு அந்த மூலிகையிலேருந்து சொன்னால் மட்டும்தான் இந்த மருந்து வந்து மக்களுக்கு முழுசாக நம்பிக்கையின் அடிப்படையில் சாப்பிடுவாங்க. நம்பிக்கைன்றத விட ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாதான், கடவுள் கடத்தப்படியோ ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாதான் வந்து இந்த மாலிக்குள் இது ஒர்க் ஆகுதுன்றது சொல்ல முடியும்.
இப்போ நீங்கள் என்னோடய ரோல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இந்த பாத்தையும் நாங்கள் கொண்டு போகிறோம், இது வரைக்கும் இருக்க ரிசர்ச் ரிசல்ட்ஸை வச்சுட்டு உங்களால் சாப்பிட முடிஞ்ச சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செடியை வந்து பதுக்கிறதோ யாருக்கும் கொடுக்காம இருக்கோ அதை தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா இதை நான் நிறைய பேர் நான் செஞ்சு பார்த்துட்டேன், நான் செய்யாத அது ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலைன்னும் போது எல்லோரும் அலட்சியப்படுத்தினாங்க. கண்டிப்பாக அது ஒர்க் ஆகணுன்னு என்ன பண்ணாச்சுன்னா, அதில் வர விதைகளையோ இல்லை செடியோ வந்து யாருக்கும் கொடுக்கறத பயன்படுத்த மறுத்துட்டாங்க. ஏன்னாக்கா இது வந்து விஷ்ணு துளசியா சிவ துளசி அப்படின் போது இது யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்க செல்வம் போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சில பேர் செஞ்சாங்க. அந்த மாதிரி மட்டும் தயவு செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இதை செய்யாதீங்கன்றதான் என்னோடய தாழ்மையான கருத்தை நான் கேட்குறேன். நான் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விவசாயிகளும் இதை ஒவ்வொரு வீட்டிலையும் விவசாயிகள் மட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் விளைவிச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்க்க பாருங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான கண். இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்களும் இருக்கும், இந்த செடி எப்படி இருக்கும், தழை எப்படி இருக்கும், நார்மல் துளசிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் சில இது காட்டுறேன் எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து விளைந்த திருநீற்று பச்சிலை தான். இது இது பார்த்திங்கன்னா இது வந்து வளர்ந்த தழை. இது இதுலேயே இன்னும் சின்ன இலச்சிலையாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இது இப்போது இதில் எத்தனை தழை நான் வந்து எனக்கு வந்து இப்போ கோல்டு ஆரம்பிச்சிருக்கு மேடம், இப்போ நான் எப்படி இது சாப்பிட்றது, எத்தனை எத்தனை சாப்பிட்றது ஒரு நாளைக்கு அப்படின்னாக்கா, இப்போ தான் கோல்டு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது, நான் எப்படி சாப்பிட்றதுன்னா, இப்போ இந்த இந்த சைஸில் உள்ள ஒரு அஞ்சு தழை நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த அஞ்சு தழையை இந்த சைஸில் வச்சுக்குவோம், அஞ்சு தழையை எடுத்து பார்த்துக்கோங்க, அஞ்சு தழையை எடுத்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் மடித்து இப்படியே மென்று சாப்பிட்லாம். இப்படி சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்ணுன்னா, அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை நீங்கள் துப்பவும் கூடாது, இல்லை அந்த தழையை ஃபுல்லாக மென்று முழுசாகவும் முழுங்கிடக்கூடாது. இப்போது சூவிங் கம் சொல்லுவாங்க, பபுள் கம் சொல்லுவாங்க பாருங்கள், அதோட மென்றுக்கிட்டே இருப்பாங்க, மாடு அசைப்படுற மாதிரி அசைப்போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த எசன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக உள்ளே போயிட்டே இருக்கணும். அது அப்போ அது போயிட்டே இருந்தது தான் அந்த தழையோட எசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் உள்ளே இறங்குவது. அதே போல் சுவாசக்குழாய் வழியாக அது திரும்ப மேலேயும் வந்து இதுவாகாது. இந்த மென்று சாப்பிட்டு அப்புறமா வெது வெதுப்பாகவும் இல்லாமல் சூடாகவும் இல்லை, இப்போ டீ வந்து எந்த சூடில் குடிக்கிறீங்களோ அந்த சுடுத்தண்ணியை எடுத்து நீங்கள் குடிக்கணும். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த எசன்ஸ்லாம் துப்பவும் கூடாது, அந்த தழை அந்த வேஸ்டேஜ்னு சொல்லுவீங்களா அதையும் வந்து துப்பக்கூடாது, ஃபுல்லாக மென்று சாப்பிட்டு முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணி எடுத்து குடிக்கணும். அதை இது எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா, காலையில் எழுந்த உடனே சாப்பிட்றீங்க, அப்புறம் ஒரு ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் கேப் கொடுக்குறீங்க, காலை சாப்பாடு சாப்பிட்றீங்க, அப்புறம் ஒரு நடுவில் ஒரு டீ குடிப்பீங்கன்ற அப்போ வந்து இது சாப்பிட்றீங்க, திரும்ப மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க, அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்புறம் ஏழு மணிக்கு அதாவது ஈவினிங் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க. இதனால் எந்த பாதிப்புமே கிடையாது. கோல்டு இருந்தால் தான் சாப்பிட்ணும், கோல்டு இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுனாக்கா, இதோட இம்யூன் ரெஸ்பான்ஸுன்றது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ மருந்து எப்போ சாப்பிடுவீங்க, நோய் வந்ததுக்கப்புறம் தானே சாப்பிடுவீங்க, நோய் வரதுக்கு முன்னாடி மருந்து எடுத்துகிட்டே இருக்க மாட்டீங்களா, அதே போல் தான் இதுவும். எந்த உங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த பாதிப்பு வேணாலும் நான் சொல்ல வரல, சுவாசக்குழாய் சம்மந்தப்பட்டது, வீசிங், ஆஸ்துமா, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கூட ப்ராப்ளம் கூட சொல்லலாம், மன அழுத்தமாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், இதை பண்ணால் இதெல்லாம் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன். நான் இந்த எந்தெந்த நோய்கள்லாம் இதெல்லாம் குணப்படுத்துகிற மாதிரி எதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது இது எல்லாமே இருக்குதுன்றது தான் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கே உருவாகிற குழந்தைக்கு அந்த குழந்தைக்கும் அந்த குறைபாடு உள்ள குழந்தைய மாறுறதையே தடுத்து நிறுத்துதுன்னு சொல்லும்போது ஏன் நம்ம நார்மல் பர்சன் சாப்பிடக்கூடாது, அதுதான் நான் கேட்குறேன். நான் இப்போ இது சரி மேடம், இப்போ வளைஞ்சிருச்சு, மழை பெஞ்சிச்சு, அப்போ என் செடி வீணாகுமே, இப்போ பயிர்கள்லாம் அழுகி போகுது, அந்த மாதிரி போகுதுன்னா, அப்போ அந்த சூழ்நிலை விவசாயிகளுக்கு என்ன கேட்குறேன்னா, எவ்வளோ கூட சீக்கிரமாக மழை பெறாமல் இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, இல்லை மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உடனே தழை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிடுங்க, அறுவடை பண்ணி அலசி காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு வாசனையாக இருக்கும். அது காய வைக்கிறதுக்கே உங்களால் முடியாது, வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி காஞ்சிதாக பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இது காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனாக்கா, சுடுதண்ணி போட்டு திரும்ப கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். சரி, எங்களால் முடியல நிறைய விளைவிச்சோம்னா உங்களால் நீங்கள் முடியலாம், சேல்ஸ் கொடுத்துருங்க. இன்னும் முடியலையா, இதை காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ டீ தூள் போட்டு டீ குடிக்கிறீங்கள, அதே போல் இதை கஷாயம் போட்டு இதை வந்து இதில் அதாவது கருப்பட்டியா இல்லை உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ, இது பேரே ஸ்வீட் பெசில் தான் சொல்லுவாங்க, இதுக்கு சர்க்கரையே நீங்கள் போட தேவையில்லை, இதுலேயே ஸ்வீட் எசன்ஸ் இருக்கும், அதனால் இதை அப்படியே தண்ணில் போட்டு குதிச்சு அப்படியே குடிச்சிடுங்க. இது ஸோ இது உயிர் உள்ள போதும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுது, உயிரற்ற போதும் பயனுள்ளதாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கோழிகளுக்கு வர அந்த சுவாசக்குழாய் பிரச்சனைக்கும் இது மருந்தாக பயன்படுத்துதுன்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சி சொன்னோம் இல்லைங்களா, அதே போல் உங்களால் முடிஞ்சதுன்னா கோழிகளுக்கும் தானிய உணவு கூட இதை கலந்து இதையும் கலந்து கொடுங்க. அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்புலேருந்து நான் சொல்ல வர விஷயங்களாக இருக்குது. இதுலேருந்து எத்தனையோ விதமான ஒரு ப்ராடக்ட்னால் என்ன சொல்கிறது,
மக்களுக்கு பயன்படுற விஷயங்களை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு போகிறது வந்து இன்ஹேலர் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொசுவத்தி சுவாசிக்கும் போது புகை வருது அப்படின்றாங்க இல்லைங்களா, அதனால் வர சுவாசக்குள்ள பிரச்சனை. கொசுவத்தியில் சயத்தில் கூட இது கலந்து வைக்கிறாங்க. ஊதுபத்திலேருந்து வர்றது வந்து வீசிங் ப்ராப்ளம்க்கு அந்த பிரச்சனை வருன்றாங்க. இதில் ஏற்கனவே வாசனை திரவுகள் அதிகம் இருக்கிறதுனால இதை ஊதுபத்தியாகவும் கலந்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற மூலக்கூறுகளும் இருந்துகிட்ருக்குது, அது வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு வரதுனால அது வெளியே சொன்னாக்க மற்றவங்க காப்பி அடிச்சிருவாங்கன்ற மாதிரி என்ன சார்ந்தவங்க வந்து எதுவும் சொல்ல வேணாம். ஈவன் இப்போ தழைப்பேரே சொல்லாதீங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே நான் தழையை பதுக்கி வச்சோ இல்லை எதுவும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த ஹெர்பல் டீ பேக்காகவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதை சலட் லீஃபாகவும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கு சர்டிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. நாங்கள் இன்னும் சேல்ஸுக்கு போகலை, தெரிஞ்சவங்களுக்காக கொடுக்கறதுக்காக. இப்போ ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டாக வந்து டிஸ்பிளே போடலாம் நாங்கள் வச்சிருக்கும் போது நாங்கள் வந்து ஹெர்பல் டீ பேக்காக நாங்கள் கொண்டு வந்தேன். இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கன்னா, இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ட்ராவலில் இருக்கிறேன், அப்போ நான் எங்கே போய் நான் தேடுவேன் எனக்கு அப்படிங்கும்போது நாங்களே வந்து இப்போ டீ பேக்காக நாங்கள் மாற்றிருக்கிறோம். அதை இன்னும் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கலை, பல்க் ப்ராடக்ட்டாகவும் நாங்கள் போகலை மேனுஃபேக்சரிங்க்கு. இது வந்து டிஸ்பிளே ப்ராடக்டாக நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். இப்போ இது வந்து டீ டிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஃபீஸில் இருக்கவங்க ஒரு கப் சுடு தண்ணியில் வந்து இதை வந்து டிப் பண்ணி வச்சிங்கனாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த எசன்ஸ்லாம் இறங்கிடும், அதை எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அது இப்போ ட்ராவலில் போகிறவங்களும் அதுமாதிரி நீங்கள் சுடு தண்ணி கப்பில் வச்சுருந்தா இதை அழைச்சி வச்சு குடிச்சிக்கணும் போதும். இதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறது மேடம்னாக்கா அதே ப்ராசஸ் தான். நீங்கள் என்ன ஒன்று, பச்சைத்தழையாக இருக்கும்போது எசன்ஸ் அதிகமாக இருக்குது, பச்சைத்தழையாக இருக்கும்போது காஞ்சது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்ற மாதிரி அந்த ரிசல்ட்ஸ் காட்டுது. ஸோ அதனால் அதை சாப்பிட்றத கொஞ்சம் ட்ராவல் இருக்கும்போது கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோங்க. இதனால் எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லை, வயிற்று கலக்குமோ இல்லை தொண்டை இதுவாக இருக்குமோ அதெல்லாம் எதுவுமே இல்லைனா. இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கும், 5 வருஷமாக இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ சளி இருந்தாலும் இதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களுக்கும் நான் வந்து இன்னும் நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம், அதை ஆராய்ச்சி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு எந்தெந்த முகையான மூலிகைகளாகவும் யூஸ் பண்ணிக்கலான்றதை நாங்கள் சொல்கிறோம். கூடிய சீக்கிரம் அதை விரைவில் வெளியிடுவோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. நன்றி.